ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ டேக்கோ டாக் இன்னைக்கு நம்ம தாய்மொழியை பத்தி பார்க்கலாம் தாய்மொழி வழிக்கல்வி கல்வி தாய்மொழி கல்வி பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்திற்கும் விஞ்ஞான மேற்பாட்டிற்கும் தனிமனித ஒழுக்கத்திற்கும் தரணியில் தம்மை தலைநிமர செய்வதற்கும் ஏன் இறைவனை வழிபட தாய்மொழிக் கல்வியே தேவையான ஒன்று தாயின் கருவறையில் கற்றுக்கொண்ட மொழியே தாய்மொழியாகும் உறவுகளை உற்றார்களை நட்பு சார்ந்த நண்பர்களை ஏன் பகைவனை கூட உன் தாய்மொழியில் உரையாடிக் கொள்வது உன்னதமாகும் ஒரு நாட்டை அழிக்க வேண்டுமானால் பயங்கரமான அணுகுண்டுகள் தேவையில்லை அந்த நாட்டின் மொழியை அழித்தால் அந்த நாடே அழிந்துவிடும் ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமென்று நினைத்தால் அந்த இனத்தின் மொழியை அளித்தால் அந்த இனமே அழிந்துவிடும் ஆக நாட்டை காக்க மனித இனத்தை காக்க கலாச்சார பண்பாட்டைக் காக்க தாய்மொழி கல்வியே இன்றைக்கு தேவையான ஒன்று நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் தயவு கூர்ந்து உங்கள் உறவுகளை உங்கள் தாய்மொழியிலே அழைத்து கொள்ளுங்கள் நான் எந்த மெத்த படிப்பு படித்தாலும் எந்த நாட்டில் எந்த உயரில் உயர்ந்து நின்றாலும் அந்நிய மொழியில் அதிகாரம் படைத்தவராக இருந்தாலும் என் தாயை அம்மாவென்றுதான் அழைப்பேன் தந்தையை அப்பாவென்றுதான் அழைப்பேன் உடன் பிறப்புகளை அக்கா அண்ணன் தம்பி தங்கை என்றுதான் அழைப்பேன் உன் தாய்மொழியிலே உன் உறவுகளை அழைத்துப்பார் அன்பும் பாசமும் அதனுள் தெரியும் தாய்மொழியால் தன்னை அடையாளம் காட்டிக்கொண்ட கண்ணியத்திற்குரியவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் இன்றும் நம்மில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தி எந்த நிலையிலும் அவருடைய தாய்மொழி குஜராத்தியை மறந்ததில்லை ஏன் பதினாறு மொழிகளை கற்றுத் திகழ்ந்த என் பாட்டன் பாரதி என் தாய்மொழியை கல்வியாக தந்துவிட்டே சென்று சென்றிருக்கிறார் ஒரே ஒரு நிகழ்வை சொல்லுகிறேன் இரண்டாம் உலகப் போரில் மண்ணோடு மண்ணாக வீழ்த்தப்பட்ட ஜப்பான் இன்று உலகத்தில் வளர்ந்த நாடாக நிமிர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த நாட்டின் தாய்மொழிக் கல்வியே ஆகும் மொழிவழிக் கல்வி என்பது விழி போன்றது விழி இழந்தவர் இரண்ட உலகத்தை பார்ப்பது போல் தாய்மொழி இழந்தவர் தன்னையே இழந்து நிற்பதற்கு சமமாகும் தாய்மொழி கல்வி ஒவ்வொரு தனிமனித வாழ்விற்கும் உரமாக அமையும் என்று என் உதிர உறவுகளை பணிவுடன் வேண்டி வணங்குகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸை தமிழில் பார்க்குறதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ